உனக்காக கவி ஒன்று நான் பாடுவேன். உன்னை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே. உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா ஒரு ராகம் நான் பாடுவேன். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மனகுறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகை சூழ்ந்துள்ள பெரும் கடலை நாம் கால் நினையாமல் கடந்து விடலாம். ஆனால் வாழ்க்கை எனும் கடலை நம் கண்கள் நினையாமல் கடக்க முடியாது என்பது ஒரு பழமையான கூற்று. இந்த கூற்றானது நிச்சயமாக நேர்மையாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தனது சீடர்களுக்கு துன்பங்களை பற்றியும் அந்நேரங்களில் அவர்களின் செயற்பாடு பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதாவது, இயேசுவை பின்பற்றி அவரை போல் வாழ்ந்தால் நமக்கு துன்பம் உண்டு. நாம் இவ்வுலகத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவோம் என்று உரைக்கிறார். ஏன் நமக்கு துன்பம் வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது ஒரு உண்மை தெளிவாகிறது. இயேசு செய்தது போல் நாமும் நற்செய்தி அறிவித்தும் அதன்படி வாழ்ந்து வரும்போது நமக்கு துன்பங்கள் நிச்சயம் உண்டு. நற்செய்தி என்பது எளியோருக்கு மகிழ்ச்சியையும் நீதியையும் விடுதலையையும் தருகின்ற செய்தியாகும். சற்று எளிமைப்படுத்தினால், இது சரியான நேரத்திலே சரியான சூழலில் சரியான நபருக்கு உரைக்கப்படும் செய்தியாகும். இந்த செய்தி என்பது ஒருவருக்கு மகிழ்ச்சி தருகின்ற அதே வேளையிலே இன்னொருவருக்கு மன வருத்தத்தையும் தரலாம். ஆகவே இச்செய்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார்கள். தங்களது துன்பத்திற்கு காரணமான மனிதர்களை பழிவாங்க துடிப்பார்கள், தண்டிக்க தயங்க மாட்டார்கள். ஆகவே நற்செய்தி என்பது நமக்கு மண்ணுலகில் துன்பத்தை தரும் செய்தியாகும். மேலும் இது நம்மை நமது உற்றாரிடமிருந்து கூட பிரித்துவிடும். இவ்வாறு நமக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை இறைவன் கொடுக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வீரர்களாய் இறைவனை நம்பி நமது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி நன்றி கூறி உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். நீர் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். நோய்களில் இருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்தரணம். வல்லவரே, உமது திருக்கரத்தால் எங்களை தொட்டு குணப்படுத்தும். எங்களுடைய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவே. வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவே. எனக்காக உங்கள் தண்ணீர் சிந்தியே, எனக்காக உங்கள்